மோட்டோவ்ளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரைடிங் மவுண்ட் அரவிந்த். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரிப் பிளாக் செட்டப்போட வந்து ஒரு ரைடு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அந்த ரைடு வந்து எங்கே அப்படின்னா வந்து கோயிலுக்கு கோத்தகிரி. ஆமாம் காய்ஸ், நம்ம வந்து கோத்தகிரி தான் வந்து போக போகிறோம். ஸோ அந்த ரைடு நல்லா இருக்கும், கோயிலுக்கு பார்த்துடும். ஸோ ஓகே, இப்போ வந்து சாமியும் கூப்பிட்டாச்சு, இப்போ வந்து நேராக வந்து நம்ம ரைடு தான் போக போகிறோம். நம்ம தனியாக வந்து போகலாம், நம்ம கூட வந்து ஆறு பேர் என்னோட சேர்த்து ஆறு பேர் வர போகிறாங்க. இப்போ வந்து நம்ம மீட் பாயிண்ட் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம விஜயமங்கல டோல்கேட் இருக்குது. ஸோ அது அதுக்கப்புறம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஐயங்கர் ஃபேக்ட்ரி இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம மீட்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். நான் தான் வந்து இப்போ லேட்டாக கிளம்பிட்டேன். ஆக்சுவலி அவங்களாம் ஆல்ரெடி கிளம்பி ஆண்டவேல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் ஆக்சுவலி லேட்டு, ஐ திங்க் வந்து என்னால் தான் வந்து இந்த ரைடு வந்து லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மீட்டிங் ட்ரெஸ்ஸு என்ன தெரில, வாங்க அப்படியே வரக்கலாம். ஸோ நான் வந்து உங்களை வந்து மீட்டிங் பாயிண்டில் மீட் பண்ணுறேன். வெரி குட் மார்னிங் மக்களே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம நம்மளோட மீட்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. ஆமாம், விஜயமங்கல் டோல்கேட் வந்துச்சு. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், என்ன யாருமே வரல. ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டே லேட்டாக கிளம்பினாலும் நம்ம தான் வந்து முதல்ல வந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் வந்து இனிமேல் மோட்டோ பிளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதாவது இந்த ரைட்டில் சொல்கிறேன், ஏன்னா வந்து நம்மளோட அந்த என்ன சொல்கிறது, ஹெல்மெட்டோட அந்த கிளாம்ப் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஃபோன் வேறு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து என்னால் மோட்டோ பிளாக் கன்வியூ பண்ண முடியுமா என்னென்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் மோட்டோ பிளாக் வரக்கு, அப்படி இல்லைன்னா யார்கிட்டயாவது ஃபுட்டேஜ் அது வாங்கி போட்டு பிளாக் வந்து கொடுக்குறேன். அது இல்லாமல் வந்து இந்த பிளாக்ல வந்து நான் வந்து அதிகமாக வந்து நம்ம ஓட்டிட்டு போகிறதோட அங்கே இருக்க பிளேசஸை காட்டணும்னு நினைக்கிறேன். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. வந்ததுக்கப்புறம் பிளாக் கன்வியூ பண்ணுறேன். ஸோ ஓகே பக்கில், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசங்க எல்லாமே வந்தாச்சு. எஸ் யார் யார் வர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரசந்தான், நம்ம கவின், அதுக்கப்புறம் வந்து நம்ம டீமில் புதுசாக வந்து ஒரு மெம்பர் வந்திருக்காரு. யார் அப்படின்னா வந்து டியூக் 390. ஸோ இவரும் வந்து ஒன் ஆஃப் த யூடியூபர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பரத் ப்ரோ, அப்புறம் நம்ம. ஸோ அவ்வளோதான் வந்தாச்சு, பசங்களாமே வந்தாச்சு. நீ டீயை குடிச்சிட்டு டேரெக்டாக வந்து ஹைவே ஏறி கிளம்ப வேண்டியதான். ஸோ காய்ச்சப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் இருக்கோம். என்னடா கோத்தகிரின்னு ஸ்டேட்டஸ் போட்டு இப்போ ஊட்டின்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஃபஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஏன்னா வந்து கோத்தகிரி போகிற ரோட்டில் வந்து ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோத்தகிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி ரோட்டில் வந்திருக்கோம். சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம். ஸோ அங்கே ஒரு தள்ளுவண்டி கடை தெரியுதா, ஐ திங்க் அந்த லாஸ்ட்டில் அங்கே வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ எல்லாமே அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் கோத்தகிரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயுமே வந்து ஸ்டாப்பிங் கிடையாது, டேரெக்டாக வந்து கோத்தகிரி தான். ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோத்தகிரி ஆண்டவேல இருக்கோம். ஸோ ஆண்டவேல இருக்கும்போது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இருந்தது. ஸோ அதான் வந்து வண்டியை வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ செம்மையாக இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்களா, அங்கே தெரியுதா? ஸோ அதுதான் நம்ம வந்து ரோடு, வேறு லெவலில் இருக்குது, டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. ஸோ செம்மையாக இருக்கு, அங்கே பாருங்கள் அந்த வியூ. இப்போ கோத்தகிரி போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்டில் தான் வந்து நின்றுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நான் அந்த வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், இங்கே பாருங்கள். இங்கே பாருங்க, அழகாக பெயிண்ட் பார்த்துட்டு இருக்கு குரங்கு. ஓய் இங்கே பாரு, ஹாய் ஹாய். ஸோ செம்மையாக இருக்குங்க. ஸோ வேற லெவல், வேற லெவல், வேற லெவல் வியூ. அந்த லாஸ்ட்ல அங்கே அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த கிளவுடோட பேட்டர்ன். ஸோ அதுவும் செம்மையாக இருக்கு, வேற லெவலான ஒரு பிளேஸ். ஸோ மக்களே இங்கே பாருங்கள். ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது,
என்ன பின்னாடி வர்றவன் அவனால அடிச்சிட்டானா என்ன பண்றதுன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ ஒர்த்தான பிளேஸ், சீரியஸாகவே சொல்கிறேன், வேற லெவலில் இருக்கு. கிளைமேட்டுக்காகவே வரலாம். ஸோ செம்மையா இருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ செம்மையா இருக்கு பாருங்களேன். காட்டெருமை மேஞ்சிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். இப்போ இங்கே தெரியுதா, இங்கே பாருங்க, ஏதோ அங்கே ஒரு காட்டெருமை, அங்கே ஒரு காட்டெருமை. ஸோ காட்டெருமை வந்து தோட்டத்துக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த வியூலாம் வேற லெவல், வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, வேற லெவலுங்க, சீரியஸாகவே வேற லெவல் வாய்ப்பா இருக்கு. இங்கே பாருங்களேன் சரக்கு போட்டோமா, என்னென்ன பேசுறாரு பாருங்க மனுஷன். இந்த மாதிரி ஆள், இந்த மாதிரி ஆட்களோட சேர்றதுனாலதான் என் பேர் கெட்டு போகுதுங்க. ஸோ மக்களை இங்க பாருங்க, எவ்வளவு டீப்பான ஒரு பள்ளத்தாக்குன்ட்டு. இது வந்து இங்க பாருங்க, ஃபுல்லாவே வந்து மேகம் தான். அந்த சைடு இருக்க மலையே தெரியல. ஸோ உங்களுக்கு தெரியுதா இப்போ எங்க இருக்கோன்னு வந்து பாத்தீங்கன்னா, கேத்ரின் ஃபால்ஸ் போற அந்த வழியில தான் இருக்கும். ஆக்சுவலா எந்த பிளானுமே போடாம தான் வந்தோம், எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம. ஸோ இங்க பாருங்களேன் இந்த வியூ, போ வேற லெவலில் இருக்குல்ல டி எஸ்டேட்டுக்குள்ள. ஸோ நம்ம இந்த ரோட்டெலாம் போக போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வ்ளாகில் காட்டலாம்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, நம்மளோட மவுண்ட் வந்து உடைந்து தெரிச்சு வச்சுட்டுது, அதனால் வந்து இதெல்லாம் காட்ட முடில. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஓ வேற லெவலில் இருக்குது. ஸோ சீரியஸ்லி வந்து அல்டிமேட்டான ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஆக்சுவலி ஒரு டீ ரைடோ இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கோ வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டு, இது சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து என்ன ஆச்சு தெரியுமா, இருங்க நான் வந்து ஃபேஸை காமிச்சே சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன தெரியுமாச்சு, நம்ம கீழே விழுந்துட்டோங்க. ஆமாம் மக்களை, கீழே விழுந்துட்டோம். கார்னரிங் பண்ணும்போது வந்துட்டு கீழே விழுந்தாச்சு. ஸோ அடியெல்லாம் வந்து எதுவுமே படல. என்ன பண்ணிட்டேன்னா வந்து டோட்டலாகவே வந்து கியரை டவுன் பண்ணி அப்படியே அழகாக சாய்ச்சிட்டேன் நம்ம சாராவை. ஸோ அதனால் வந்து ஸ்க்ராட்ச் கூட இல்லை, எந்த செலவும் இல்லாமல் வந்ததுக்கு வந்து கீழே விழுந்து பத்திரமா எந்திரிச்சாச்சு. ஸோ நத்திங் டு வரி, ஐ திங்க் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அதில் தான் பிரேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ கையுணி எப்படியோ ஒன்று தப்பிச்சாச்சு. நமக்கும் எந்த சேதாரமும் இல்லை, சாராவுக்கும் எந்த சேதாரமும் இல்லை. பட் ஆக்சுவலி இந்த ரோடு சரியில்லைங்க, நீ எல்லாம் வாழ்க்கையில் திருந்தவே மாட்டடா அப்படிதான் சொல்லி ஆகணும். ஒன்றும் இல்லை, நம்ம சாராவோட டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கிரிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு, தேஞ்சிருந்தது. ஸோ ஸோ அதனால் வந்து கார்னிங் பண்ணும்போது லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த ரோட்டில் போயிட்டு ஃபோட்டோஸு, வீடியோஸு, ரீல்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேத்ரின் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட அந்த ரைடில் வந்து ரெண்டாவது சம்பவம், ஃபர்ஸ்ட் சம்பவம் என்னன்னா நாகியில் விழுந்தது ரெண்டாவது சம்பவம் விழுகும்போது ஐயோ சாமி அப்படின்னு ஆயிடுச்சு. தலை போய் கீழே அப்படி குத்தி அப்படியே ஒரு பெல்ட் அடித்து விழுகிறாருங்க. நான் இங்கே தான் சாராக்கா சாராவணிக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கேன், அவன் அங்கே விழுகிறாரு. சரியான டி சீரியஸாக சொல்கிறேன், நல்ல வேலை ஏதோ காட்ஸ் கிரேஸ் மனுஷன் உயிர் பிடிச்சிட்டாரு. ஹெல்மெட் மட்டும் போடலனா அவ்வளவுதான், மொத்தமா முடிஞ்சிருக்கும். ஹெல்மெட் பாரு, ஹெல்மெட் பாரு, ரைடர்ஸ் லைஃப்ல வந்து இதெல்லாம் சகஜம். ரைடர்ஸ் இப்படி கிரிக்கெட்டலாம் செய்வாங்க, படுத்து பூந்த போறாங்க. யோ சீரியஸாவே காட், சத்தியமா சொல்றேன், எனக்கே இன்னும் அந்த பதட்டம் வந்து போகவே இல்லைங்க. வேற லெவல்ல இருக்கு. ஐயோ செய்கை, தரமான செய்கை செய்யுது, எந்த ரைட்ல இல்லாத ஒரு வேற லெவல் செய்யுது. சீரியஸா சொல்றேன், சப்போஸ் இதுக்கப்புறம் நாங்க எப்ப கேத்ரின் ஃபால்ஸ் போறோம்னு தெரியல, போனதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து லாக் கண்டியூ பண்றேன். எல்லாரும் அங்க நின்று இருக்காங்க, வண்டியை போட்டோ எடுக்க. ப்ரோ நானும் வந்துடும் போட்டோ எடுக்க. இதோ வந்துட்டு, இதோ வந்துட்டு, இதோ வந்துட்டேன். ஸோ நம்ம நம்ம வண்டியை போய் நின்று போட்டோ எடுப்போம். அப்பயும் யோசிச்சேன் இதுல பாரு, வாயிட்டு பாரு.
கூப்பிட சூழ்ந்தாரு ப்ரோ. காப்பு இப்ப ஏதாவது தண்ணி பட்டல் வாங்கிட்டா இருக்கு 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 தண்ணி தண்ணி குடிங்க. கையில இல்ல ஜாக்கெட் போட்டுருந்தேன். சீ ஜாக்கெட்டுங்கிற மாதிரி ஹுட்டி போட்டுருந்தேன். லைட்டா ஃபேஸ் மட்டும் இது பண்ணுங்க, ஃபேஸ் மட்டும் பண்ணுங்க. தண்ணி குடிங்க வேணாம், லைட்டா லைட்டா குடிங்க. ரொம்ப குடிங்க, பதட்டமா இருக்கு, ரொம்ப குடிச்சோம். தண்ணி ஆஃப் பண்ணிட்டோம், லைட்டா மட்டும் வாயில. சோ காய்ஸ், சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரைடு வந்து ஒன் ஆஃப் த பேட் ரைடு எவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பவத்துக்கு மேலே சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சம்பவத்தின் உச்சகட்டம் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் இங்கே கோத்தகிரி வந்தாச்சு, கேத்ரின் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஃபால்ஸ் பக்கத்தில் போகிறக்கு வந்து உங்களுக்கு அலவுட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ ஆக்சுவலி எல்லாம் குளிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்தோம். இங்கே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அலவுட் இல்லை, ஏன்னா ரினோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அட்லீஸ்ட் வந்ததுக்கு ஃபால்ஸை பார்த்துட்டாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூ பாயிண்ட் பார்க்க போயிட்டுருக்கோம். கேத்ரின் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட், அதுக்கு வந்து பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா, உள்ளே போகிறக்கு தலைக்கு 30 ரூபா, மொத்தம் 40 ரூபா. சீரியஸாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ரைடு. நாம் போனதுலேயே 2 ஆக்சிடென்ட்டு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா ஸ்பாட் எல்லாமே க்ளோஸ். ஓ காட், செம கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, ரைட் நேப்பெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ எல்லாம் அனவர்த்தத்தோடு அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்தது எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எந்த ஐடியாவுமே கிடையாது. போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு முடிஞ்சால் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். இங்கே பாருங்கள் என்ன வந்ததுக்கு வந்து இந்த டீ எஸ்டேட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ நல்லா க்ரீன் சீனரியாக இருக்குது, இது நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஆப்லா ரைடு எப்படி இருந்ததுன்னு சொல்லு. நினைக்கிறேன் ஃபால்ஸ் வியூ சத்தம் கேக்குது. அங்க பாருங்க, அங்க ஒரு கூடாரம் தெரியுதா? சோ அந்த கூடாரத்தை தான், அதான் வியூ. அங்க இருந்தா பாக்க போறோம், எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அட் ஃபைனலி நம்ம வந்து கேத்ரின் ஃபால்ஸ் வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஸோ இங்கிருந்து தான் பார்க்கணும். எங்கேயாவது ஃபால்ஸ் தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? தான் அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். தண்ணியும் இல்லை, ஆக்சுவலி கீழே விட மாட்டாங்க போல், விடலை. ஸோ அவ்வளோதான் பார்த்தாச்சு. வந்ததுக்கு வந்து கீழே விழுந்தாச்சு, ஃபோனு உடஞ்சாச்சு. ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன், ஃபோனு வந்து தெரித்து விட்டது, டிஸ்பிளே போயிருச்சு. டிஸ்பிளே போயிருச்சு, ஸோ தெரிச்சிருச்சு சீரியஸாகவே. இங்கே பாருங்க, வந்ததுக்கு ஃபாக பார்த்தோம். கிளைமேட்டும் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஏண்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஃபீல் வருது. மோஸ்ட் ஊபா, அட் ஃபைனலி வந்து நம்ம இவ்வளோ செய்கைகள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ரைடே வேஸ்ட்டாக போயிருமான்னு நினச்சோம். பட் ஏதோ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக வந்து இந்த ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஸோ கீழே விழுந்தால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பரலோகம்தான். ஸோ நம்ம கீழே விழுந்தால் லேண்ட் ஆகிறக்குள்ளேயே மேலே போயிடுவோம் போல். ஸோ அவ்வளோ டீப் ஸ்லீப்பாக இருக்குது. ஆனால் வந்து வந்ததுக்கு ஒரு நல்ல பிளேஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து இந்த பிளேஸ் வந்து டெஃபினட்டாக சொல்லலாம். என்ன சொல்கிறது, ரைடு வந்து செம்ம சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ரைடு இன் மை லைஃப்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த ரைடை மட்டும் நாங்கள் 6 பேருமே வந்து சீக்கிரம் வந்து மறக்கவே மாட்டோங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஸோ ஃபால்ஸ். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம பார்த்த அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அந்த வழி இந்த வழியும் போகலாம், அங்கிருந்தும் போகலாம். ஸோ இந்த வழியில் போயிட்டு வந்து இங்கே தான் பார்க்கிங் போட்டிருக்கோம்.
ஸோ இப்போ எல்லாமே வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே கிளம்பி கீழே போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நேராக கீழே மேட்டு பழம் போக வேண்டியதான். அவ்வளோ எல்லோரும் கிளம்பி வச்சு நான் போய் கிளம்புறேன் பைக்கு. கீழே வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு இருக்கோம் கொத்தகிரியில இருந்து. ஸோ போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவின் ஷாப் இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மிளகா பஜ்ஜி பிரெட் ஆம்லெட் எல்லாமே பசங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போய் சுட சுட சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பிளானு. ஸோ காய்ஸ் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அங்கே பாருங்க. ஸோ அங்கே பாருங்க ஒரு படையே நின்றுட்டு இருக்கு, காட்டெரும படையே நின்றுட்டு இருக்கு. ஸோ அது ஸ்லோப்பு, அதில் வந்து எவ்வளோ கேஷுவலாக நின்று சாப்பிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ வேற லெவலில் இருக்கு. இங்கிருந்து எப்படி கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஒரு ஒரு எட்டு எருமை நிற்கும். ஸோ இது வந்து எங்கே நாங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கோம்னா அதே இடம் தான். ஸோ அந்த டீ குடிச்சிடல. ஸோ அங்கே இடம் தான் வந்து டீ குடிச்சிட்டு பாருங்க. அங்கேயோ யானை வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து ரெண்டு பேரும் அங்கே ஓடிருக்காங்க, ஆனால் போகிறக்குள்ள அது போயிடும். ஸோ அதனால் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். இப்போ அவங்க வந்ததும் எடுத்துகிட்டு கீழே கிளம்ப வேண்டியதான். ஐ திங்க் இந்த ரைடு வந்து வேறு லெவலில் வச்சு செஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் ரிவ்யூ வந்து நான் டிடிஎஃப் மீட்டப்பில் வந்து போயிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன்.